ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை சட்னி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ கம்மியாகவோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம். ஒரு பேன் எடுத்துட்டு அதில் இந்த நிலக்கடலை போட்டு வறுத்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன், நீங்கள் வறுக்காத நிலக்கடலை கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நிலக்கடலை எதுவும் தீஞ்சிடாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இதுக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது வறுத்துட்டு இதோட தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சட்னி அரைக்கணும். நிலக்கடலை இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ இதை இந்த தட்டில் கொட்டி வச்சுக்கிறேன். இது ஆறின உடனே இதோட தோலெல்லாம் நம்ம கையில் லேசாக கசக்குனாலே வந்துடும். நம்ம தோலை எடுத்துட்டு சட்னி அரைக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த வரமிளகாயை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே புளி, பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுக்காமல் அப்படியேவும் போட்டு செய்வாங்க, ஆனால் வறுத்துட்டு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மிக்சியில் தேங்காய், வரமிளகாய், புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை மட்டும் முதல்ல தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நாம் இந்த வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதையும் இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நாம் சட்னிக்கு தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் முதல்ல கடுகு தாளிச்சிடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் உளுந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. தாளிப்பு முடிஞ்சிருச்சு. ரொம்ப சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜாஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.